ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புதிய பாதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே பெல் ஐகான் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். ஆனால் நீங்கள் எழுதியிருக்கும் இந்த சட்ரத்தினம் உங்களுக்கு பிரவாகமாக வந்ததா? உண்மை. காஞ்சி மகா பெரியவரை 1950 என்னுடைய மாமா வக்கீல், என்னுடைய தகவலார் மற்றும் ஏஎஸ் பஞ்சாபியசை தெவ்ய அவர்கள் எல்லாரும் செம்மங்குடியில் பார்க்க போனோம். அப்போது நான் ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்து கொண்டிருக்கிறேன் கரூரில். எங்கள் வீட்டு மாடியில் ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருக்கிறேன். மாடியில் சங்கீத உபகரணங்கள் இருக்கும், ஒரு பக்கம் இசை இருக்கும், ஒரு பக்கம் ஃபோட்டோ இருக்கும். இல்லை அப்போது நாரக சபா செக்ரட்டரி நார வந்து என்னை அழைத்து செம்மங்குடிக்கு போயிட்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னார். நாங்கள்லாம் செம்மங்குடிக்கு போனோம். மகா பெரியவர் 1950 வருடம். அப்பொழுது எல்லோரும் அங்கே போகிறோம். நல்ல முச்சி வேலை, ஒரே வெயில். அவர் ஒரு குடிலில் உட்கார்ந்திருக்கிறார். உள்ளே நாங்கள் நுழைகிறோம். ஏசியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த அவ்வளவு குளிமையாக இருக்கிறது. அந்த வெயிலே தாக்கம் தெரியாமல் நாங்கள் இருக்கும்போது எல்லோரும் பேசி கொண்டிருந்தார்கள். நான் ஒரு ஓரமாக உட்கார் நின்று கொண்டிருந்தேன். செம்மங்குடியில் மகா பெரியவரை பார்க்க நாங்கள் சென்றோம். எல்லோரும் அவரோடும் பேசிக்கொண்டிருக்கிறார், பேசினார். என்னை பார்த்தவன் யார் என்று கேட்டவன் என் தகப்பனார் வந்து என்னுடைய மகன் என்று கூறினார். அவர் என் மகா பெரியவர் என்ன பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு கேட்டார். நான் ஃபோட்டோ ஸ்டூடியோ வச்சுருக்கேன், கலைஞர்களில் உள்ளமும் உருவமும் ஒரு நாவல் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய நாவலாசிரியராக இருந்திருக்கிறீங்க. கலைமகள் ஜீவா ஜெகநாதன் என்னுடைய நாவலை பரிசோதித்தார். அப்பொழுது எனக்கு 19. மகா பெரியவர் என்னை கேட்டார், எந்த பெயரில் எழுதியிருக்கிறார் என்றார். உள்ளமும் உருவமும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். வேறு என்ன பெயரில் எழுதியிருக்கேன்? ரா நாராயணன் அப்படின்னு எழுதியிருக்கேன். எப்படி என்ன? அப்படியா? நான் ரா நாராயணன் சொல்வேன், நீ வரணும் அப்படின்னா. ஓ, ரா நாராயணன். நான் தெலுங்கில் ரா என்றால் வா என்ற அர்த்தம். ரா நாராயணன் என்று சொல்வேன், நீ வரணும் அப்படின்னார். எனக்கு ஒன்று விளங்கவில்லை. எதற்கு பெரியவா அப்படி சொன்னவன் என்று புரியவில்லை. ஆனால் சரியாக 1961 வருடங்களுக்கு பிறகு அவர் சன்னதியில் இந்த 6 பாட்டு சட்டத்தை நான் அரங்கேற்றபடி செய்கிறேன். என்னுடைய மதுரை மாமா அங்கே பாடபூஜை செய்ய போது அந்த நிகழ்ச்சியில் நான் சென்று இந்த பாட்டுகளை அவர் சன்னதியில் அவர் அனுமதி பெற்று ஜெயேந்திரர் முன்னிலையில் 2 மணி நேரம் பாடி தமிழ் பாட்டுகளையும் பாடி ஆசீர்வாதம் பெற்றேன். ஒரு குறை இல்லை என்று ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார்கள். மகா பெரியவர் தந்த ஒரு பெரிய பொக்கிஷம். ஓ, மகா பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் புலமை பெறவில்லை என்றாலும் மிக புலமை, 6ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து இது சமஸ்கிருதத்தில் பெரிய மகா வித்வான்களெல்லாம் கூட எழுத முடியாத அளவுக்கு அது தியாக பிரம்மம் எழுதின அந்த பஞ்சரத்ன கீர்த்தனை போல எல்லாம் அழகாக எழுதியிருக்கீங்க. இதில் என்ன ஒரு அற்புதம்னா, நீங்கள் வந்து சட்ரத்னத்தில் கையாண்டுள்ள ராகங்கள் பார்த்திங்கன்னா ஜெகன்மோகினி, சண்முகப்பிரியா, அந்தோலிகா, கல்யாணி, கீரவாணி, சுருட்டி. ஸோ இந்த ராகங்களில் வந்து இப்போ சட்ரத்தனம் செஞ்சுட்டு அதை தமிழ் விளக்கம் கொடுத்துருக்காரு. அதுதான் இதில் வந்து அவர் ஐயா வெளியிட்டிருக்கிற புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா இந்த சட்ரத்னம் முருகரை பற்றி அவர் எழுதியிருக்கிறதுல ஒவ்வொரு கீர்த்தனை முடிஞ்சதுமே அதுக்கு தமிழ் அர்த்தம். ஸோ நம்ம தமிழ் மக்கள் வந்து அதை சமஸ்கிருதத்தில் பாடினாலும் அதை புரிஞ்சு பாடுற அளவுக்கு அவர் எழுதியிருக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஐயா, உங்களிடம் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து எனக்கு என்னமோ ஒரு பெரிய மகான் போல தான் தோன்றுகிறீங்க. ஏன்னா மகா பெரிவால் உங்களை வந்து செலக்ட் பண்ணி இப்படி ஒரு சட்ரத்தனை கொடுக்க வச்சுருக்காரு. கம்பன் வந்து உங்களை செலக்ட் பண்ணி கலைவாணியே வந்து உங்களுக்கு அப்படி ஒரு அற்புத பாடல் எழுதியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய நாவல் எல்லாம் நிறையா எழுதியிருக்கீங்க. இரண்டு நாவல் அதுவும் அந்த 2 நாவலும் கல்கியில் வெளியே வந்திருக்கு. கலைமகள் வெளியீடு. கலைமகள் வெளியீடு, சென்னை கலைமகள் வெளியீடு. அது அந்த நாவல் ரெண்டுமே அவார்டு இல்லை
போட்டிக்காக அனுப்பப்பட்டது. அதிக பக்கங்கள் இருந்தால் தனியாக பிரசித்தார்கள். அது 1950-52 1949 முதல் நாவல். இப்போ உங்களுக்கு வயது கேட்கலாமா ஐயா? தாராளமாக கேட்கலாம். என்னுடைய வயது இப்படி 92 ஆரம்பமாயிருக்கு ஐயா. 92 வயதில் நீங்கள் இவ்வளோ அழகாக பாடுறீங்க, இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, இதற்கு ஏதாவது ஒரு ரகசியம் இருக்கும். கடவுளுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக இருக்குது, மகாபெரிவாளுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நிறைய இருக்குது. இருந்தாலும் உள்ளே வந்து நீங்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை ஒழிச்சு வச்சுருக்கீங்க. இவ்வளவு ஆயில்ல இவ்வளவு ஸ்திரமாக பேசுகிறீங்க, இவ்வளோ ஸ்திரமாக உங்கள் கையெழுத்தை பார்த்தேன், அவ்வளவு தெள்ள தெளிவாக அழகாக சிறிது கை நடுக்கம் இல்லாமல் அவ்வளோ அழகாக எழுதுறீங்க. அதனுடைய பின்னால் இருக்கும் கொஞ்சம் ரகசியத்தை எங்ககிட்டையும் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். மனிதன் வாழ்வதே மூச்சினால். மூச்சு பயிற்சி மிகவும் முக்கியமானது. மூச்சு பயிற்சியினால் அதை நன்கு அடக்கி ஆள பழகிவிட்டால் எந்த காரியத்தையும் எளிதில் செய்யலாம். அது யோகாசன வழியில் முக்கியமாக தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய வழியில், அதாவது என்னுடைய அனுபவ வழியில், இசையில் அது எல்லோருக்கும் அது சாத்தியமாகிறது. அநேகமாக எல்லா வித்வானரும் அதிக வயசாக வாழ்ந்திருப்பார்கள். காரணமாக அவர்கள் பாடும்போது மூச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிறது. ரெண்டாவது மூச்சு பயிற்சி, யோகாசன பயிற்சி, இதெல்லாம் ஒழுங்காக இருந்தால் இந்த இசையும் நன்றாக பாடலாம், எந்த தொழிலையும் கூடுமானோ நல்ல முறையில் செய்யலாம். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இதை வந்து நாங்கள் எல்லாருமே எங்களுக்கு இது ஒரு பெரிய படிப்பினை. ஸோ நம்மெல்லாம் மூச்சு வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இருக்கிற டென்ஷனில் மேலட்டாக எடுத்து விடுறோம். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா மூச்சை ஆழ்ந்து எடுத்து விட்டு பழகி கற்றுக்கிட்டோம்னா உங்களை மாதிரி நாங்களும் வாழலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா, நன்றி. நீங்கள் வந்து இங்கே வெளியே மற்றவர்கள் பகிர மாட்டார்கள், நீங்கள் அதை பகிர்ந்துக்கிட்டீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மேலும் நீங்கள் வந்து இந்த சென்னை ஃபைன் ஆர்ட்ஸ் மூலிமா இசை அலைகள் 1008 அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கீங்க. இசை, அந்த புஸ்தகத்தை பற்றி சில வார்த்தைகள். இசை கற்றுக்கொள்பவர்களுக்கும் இசை அறிஞர்களுக்கும் இசை ஆராய்ச்சியாளர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அந்த புக்கை பத்தி யாரெல்லாம் அந்த வெளியீட்டு விழாவுக்கு வந்திருந்தாங்க, சில வார்த்தைகள் அந்த புஸ்தகத்தை பத்தி சொன்னீங்கன்னா எங்களுக்கும் பயனுள்ளதாக. அதாவது இசை இலக்கணம் பயிலும்போது வேங்கடமிக்கே அவர்கள் ஏற்படுத்திய கடமையாதி சங்கே, அதாவது வடமொழியில் காதினவ பாதி பஞ்சம நகார சூன்யம் இப்படி என்ற வடமொழியில் இருப்பது இலக்கணத்தை தமிழில் எளிதாக அறிந்து கொள்ள முடியாது என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது. எல்லோரும் அதை கையாளுகிறார்கள். ஆனால் அவர் உள்ள ராரி ரூ காகி கு மாமி மு என்று சிம்பல் அடையாளம் கொடுத்து ராகங்கள் சுரங்கள் பேகங்கள் காமித்தார். அது எல்லா பாட்டுகளுக்கும் சரி வராது. இதை வெகு நாள் எவ்வளவு பண்ணி கொண்டிருந்தேன். அந்த வழியை விட வேறு வழியில் எடுத்துக்கொண்டு மூன்று வழிகள், அதாவது அது சுருக்கமாக 72 மேலக்கட்டாய் பெயரை இது பண்ணி ஒவ்வொரு ஸ்வரத்துக்கும் ஒரு பெயர் இட்டு அதை ஸ்லோகமாக பண்ணியிருக்கிறேன். அதை ஒரு மாதம் ஒரு மாணவி படித்தால் அவள் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியும். 72 மேலக்கட்டாவுக்கு எந்த சுரம் சொல்ல முடியும். அதை தவிர அது தவிர 1008 ராகங்களை எடுத்து ஸ்லோகமாக கடவுள் மேல் தினமும் பாராயணம் பண்ணும்படி சகசர நாமம் போல் அதையும் எழுதியிருக்கிறேன். அது முக்கிய காரணம் என்றால் இப்போது இசைக்கலைஞர்கள் சுமார் 180 ராகங்கள் வரைக்கும் தான் பாடுகிறார்கள். அதுக்கு மேல் அவர்கள் முயற்சி செய்திருக்கலாம், ஆனால் பழக்கத்தில் கிடையாது. ஆனால் எவ்வளவோ லட்சக்கணக்கான ராகங்கள் இருக்கின்றன. அதில் 1008 எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் ஞாபகம் நினைவுபடுத்தி கொண்டு பின்னால் அந்த அவர்கள் இந்த ராகங்கள் ஏற்படுத்திய மகான்களுக்கு ஒரு நன்றிக்கடனாக இருக்க வேண்டும் என்று அதை தொகுத்தேன். இசையலைகள் 1008 பெயர் வைத்த காரணமே நம்முடைய நன்றிக்கடனை மகா இசை ஞானிகளுக்கு அர்ப்பணம் செய்வதற்காகவும், ரெண்டாவது 1008 ராகம் பெயரையாவது சொல்லி
ஒரு கடவுளை தினம் சங்கீத அபிமானிகள் பூஜை செய்ய வேண்டும் என்றும் அந்த எண்ணத்தோடு அது இயற்றியது. இதில் பல சுலபமான வழிகள் இருக்கின்றன. இசை தெரிய பாட தெரியாத ஒருவர் கூட இசை இலக்கணத்தில் பெரிய நிபுணராகலாம். அவர் கேட்கும் கேள்விகளுக்கு எந்த இசை ஞானியும் உடனே பதில் சொல்வது கொஞ்சம் கடினம். அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தில் எனக்கு தோன்றிச்சு, அதை புத்தமாக இது பண்ணி சென்னை ஃபைன் ஆர்ட்ஸு மிஸ்டர் முரளிதரன் என்பவர் ஆடிட்டர், அவரை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டு அதை தன்னுடைய சென்னை ஃபைன் ஆர்ட்ஸில் அவர் இதை புஸ்தகமாக வெளியிட்டார். அவர் அவருக்கு நான் மிகவும் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். இதுதான் அந்த புஸ்தகம் இல்லையா?